சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நடந்துகிட்டு இருக்க திமுகவுடைய அந்த பொதுக்குழுல வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக கனிமொழியை வந்து நியமனம் செஞ்சு ஸ்டாலின் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி சார் பாக்குறீங்க? கனிமொழி நேற்று அரசியலில் களம் புகுந்து இன்றைக்கு அந்த பதவிக்கு வந்ததாக நான் கருதவில்லை. அவர் வெகுகாலமாக அரசியலை தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார், மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆக தனது நீண்டகால ஒரு அரசியல் அனுபவத்தில் தான் இன்றைக்கு அவர் ஒரு 50 வயதை தொற்றிருக்கக்கூடிய காலத்தில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதனை பெரிதாக குறை கூறுவதற்கு நான் ஆயத்தப்படுவேன். ஓகே சார், ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி பதவியில் இருக்காரு, இளைஞரணி செயலாளராக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்காரு, இப்போ வந்து கனிமொழிக்கு வந்து கூடுதலாக துணை பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்புன்னு கொடுத்திருக்காங்க. இதை வந்து வாரிசு அரசியல்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க சார்? வாரிசு அரசியல் என்கின்ற வாதம் ஒரு இத்து போன குப்பையாக போய்விட்டது. இது அதனை நான் ஏற்பதில்லை, என் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் 4 மருத்துவர்கள் இருந்தால் குற்றம் இல்லை. ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் அப்பா மகன் பேரன் என்று ஒரு 3 வழக்கறிஞர்கள் இருந்தால் அது குறை இல்லை. அதுபோல பொது தொண்டிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 4 பேரோ 3 பேரோ இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை நான் குற்றம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருவர் என்பதற்காகவே திட்டமிட்டு அல்லது அதீதமான முன்னுரிமை கொடுத்து தகுதி இல்லாத ஒருவரை தகுதிக்கு மேலான ஒரு பதவியில் அமர வைப்பது மட்டும்தான் தவறாக நான் கருதுகிறேனே தவிர ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு குறையாக நான் கருதவில்லை. ஓகே சார். சார், இப்போ வந்து திமுக வந்து பெண்ணுரிமை சமூக நீதி பத்தி எல்லாம் வந்து திமுகவினர் வந்து அதிகமா வந்து பேசக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து நடந்து முடிந்த அந்த உட்கட்சி தேர்தலில் வந்து ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பெண் மாவட்ட செயலராக இருந்தாலும் பின்னணியில் இருந்து அவரது கணவர் தான் ஒரு ஆணாக இருந்துதான் பல அரசியலை நடத்தக்கூடிய சூழலை தான் நாம் பார்க்கிறோம். பல ஒரு ஒன்றிய கவுன்சிலில் இருந்து ஒரு பிரசிடென்ட், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற ஒரு பெண்ணின் பின்னாளில் இருந்து அவரை இயக்கக்கூடிய அந்த சக்திக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சகலமாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆணாக, கணவராக, சகோதரராகத்தான் இருக்கிறார்கள். சமகால அரசியல் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து ஆணுக்கு வாய்ப்பு, பெண்ணுக்கு குறைவு என்று சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அரசியல் என்பது அதீதமாக பொது வாழ்க்கையிலே ஆண்களை சுற்றித்தான் இருக்கிறது. அதிகார பதவி பெண்களுக்கு தரப்பட்டாலும் அவர்களை இயக்கும் சக்தியாக ஆண்கள் இருப்பது யதார்த்த உண்மை. அதனால வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னுரிமை என்றோ அல்லது எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் என்றோ எடுத்துக்கொள்ள முடியாது. வாய்ப்பு என்பது வலிய சென்று பெண் என்பதற்காக ஒருவர் மீது திணித்தும் கொடுக்க முடியாது. அவருக்கு களத்தில் நின்று போராடி ஆணுக்கு நிகராக தன்னை முன்னிறுத்தி போராடக்கூடிய பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமதி பா வளர்மதியிலிருந்து, கோகுலேந்திராண்ட இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நிறைய பேர் பெண்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. நான் அதை குறையாக சொல்லவில்லை. ஆனால் மாவட்ட செயலாளர் என்ற பதவி என்பது முழுமையாக இரவும் பகலும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அதிலேயே உள்ளக்கூடிய ஒரு பதவி. அப்படிப்பட்ட ஒரு பதவி வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் என்கின்ற ஒரு வாதம் எழுத்தான் செய்யும். ஏன்னா நீங்க ஒரு அமைச்சரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது என்பது வேறு, மாவட்ட செயலாளர் என்று சொன்னாலே அது இரவும் பகலும் அக்கட்சியினுடைய ஒட்டுமொத்த பெட்டிகளை இழுத்து கொண்டு போகிற எஞ்சினாக கருதப்படும். அந்த பொரு அந்த 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 பதவியினுடைய யதார்த்தத்தை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொருந்துவதிலே கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்கிறது. அதன் அடிப்படையில் திமுக அப்படி கருதி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்ப வந்து முதலமைச்சர் வந்து என்னன்னா 40 நமதே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன் வச்சு வந்து அந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. திமுக வந்து உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு வந்து கட்சியுடைய கட்டமைப்புகளை வந்து பலப்படுத்தி இருக்காங்க. அதிமுக வந்து என்ன மாதிரி வந்து இதை எதிர்கொள்ள போறாங்க சார்? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்து திமுகவினுடைய தவறுகளை, திமுக மக்களிடம் கொடுத்து வாக்குறுதிகளை செய்ய தவறி இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களிடம், மக்களை சந்திப்பதற்கு கூச்சப்படுகிற நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு தத்தளிப்பு நிலையில் தான் தவிக்கிறது. ஆனால் அதனை மிக லாபகமாக தங்களுக்கு அரசியல் அறுவடையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அதிமுக தங்களுக்குள் இன்னொரு பிளவை, ஏற்கனவே இருக்கிற பிளவுகள் போதாது என்று 4வது பிளவாக திருமதி சசிகலா ஒரு பிளவு, திரு தினகரன் ஒரு பிளவு, இந்த நிலையில் அதிமுக இப்பொழுது 2 சுக்காக பிளவுற்றிருக்கக்கூடிய ஒரு பரிதாப சூழலை உருவாகி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய துரதிருஷ்ட நிலையாக நான் கருதுகிறேன். ஆக அந்த இந்த பிளவு என்பது திமுகவுக்கு ஒரு துணிவையும் தைரியத்தையும் தருவதிலே ஆச்சரியமில்லை. என்று சொன்னால்
எப்பொழுதெல்லாம் அதிமுக பிளவை சந்தித்திருக்கிறதோ அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வளமையான அரசியல் உருவாகியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் 40 வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை வந்திருப்பதிலே ஆச்சரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே அதிமுகவுக்கு சின்னம் தக்க வைக்கப்படுமா, இந்த பிளவு இன்னும் அதீதமான பிரச்சனைகளை அடிமட்டத்திலே உருவாக்கக்கூடும். குறிப்பாக தென் மாவட்டம் பகுதிகளில் எல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரும் பின்னடைவை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சியும் உடைந்து இருக்கிறது, கூட்டணியும் குழப்ப நிலையில் இருக்கிறது. பாமக இருக்கிறதா தெரியவில்லை, பாஜக கூட்டணியில் இருக்கிறதா தெரியவில்லை. ஆக தன் கூட்டணியையும் தக்க வைக்க முடியவில்லை, கட்சியையும் ஒற்றுமையோடு நடத்த தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக ஒரு முட்டுச்சந்தில் சிக்கி தவிக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் 40 வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை திமுகவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஆச்சரியமில்லை. அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்புக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், அவர்கள் கூட்டணியை அப்படியே குலையாமல் வைத்திருக்கிறார்கள். குறைபாடுகள் பல இருந்தாலும் வாக்கு வங்கி தங்கள் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தின இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தின இயக்கங்களை தங்கள் கூட்டணிகளை இன்றுவரை குலையாமல் உடையாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இது போக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் திமுகவுக்கு எப்பொழுதும் போல கட்டுக்குலையாமல் அவர்கள் பக்கமே சாய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்கட்சிகள் உடைந்து கிடக்க சூழ்நிலையில் தங்கள் கூட்டணி பலமாக இருக்கக்கூடிய காலத்தில் அதிகாரமும் கையில் இருக்கிற போது 40 வெற்றி கொய்து விடலாம் என்று திமுக நினைப்பதிலே தவறு ஏதும் கிடையாது. எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.